சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நீச்சல் குளம் கொரோனா பாதிப்பு காரணமாக மூடப்பட்ட நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ஷெலினா நேரலையில் இணைகிறார். வணக்கம் ஷெலினா, தற்பொழுது கொரோனா காரணமாக மூடப்பட்டிருந்த நீச்சல் குளம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் நாள் என்பதால் நேர கட்டுப்பாடுகள் ஏதாவது விதிக்கப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு தொடங்கிய பொழுது பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு சார்பாக விதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரக்கூடிய சூழலில் மத்திய அரசு சார்பாக அனைத்து கட்டுப்பாடுகளையும் தளர்த்திக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அனைத்து கட்டுப்பாடுகளையுமே தமிழக அரசு தளர்த்தியிருக்கிறது. இன்று முதல் இந்த நீச்சல் குளம், அதாவது மெரினா கடற்கரையில் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கொரோனா பாதிப்பு காரணமாக மூடப்பட்டிருந்த இந்த நீச்சல் குளமானது இன்று முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக எப்பொழுதுமே காலை 5 மணி முதல் இரவு 7:30 வரையிலும் இந்த நீச்சல் குளமானது செயல்பட்டு வந்த நிலையில் இன்று பராமரிப்பு பணி காரணமாக நேர தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 மணிக்கு இந்த நீச்சல் குளமானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கொரோனா பாதிப்பு தற்பொழுது படிப்படியாக குறைந்திருக்கக்கூடிய சூழலில் அனைத்து தளர்வுகளுமே தளர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றே வந்து இந்த நீச்சல் குளமானது மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று சென்னை மாநகராட்சி சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்தார்கள். அதே போல திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய நீச்சல் குளமும் 5ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் நேற்றிலிருந்து இந்த பராமரிப்பு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தற்பொழுதும் கூட நம் நேரில் பார்க்கலாம். குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த நீச்சல் குளத்தில் தற்பொழுதும் தண்ணீர் நிரப்பும் பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காலை 10 மணி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு இந்த நீச்சல் குளமானது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 50 ரூபாய், அதாவது 1 மணி நேரத்திற்கு 50 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டு வருகிறார்கள். 1 மணி நேரம் 400 பேர் மட்டுமே இந்த நீச்சல் குளத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக நாள் 1க்கு முன்னதாக கொரோனா பாதிப்புக்கு முன்பு வரையிலும் நாள் 1க்கு 1000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த நீச்சல் குளங்களில் வந்து அவர்கள் வந்து விளையாடித்திருந்த நிலையில் தற்பொழுது கொரோனா பாதிப்பு காரணமாகவும் அதே போல கட்டுப்பாடுகளுடன் கூடிய இந்த நீச்சல் குளமானது செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 1 மணி நேரத்திற்கு 400 பேர், அதற்கு பிறகாக அந்த 400 பேர் வெளியே சென்ற பிறகுதான் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 400 பேரும் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொரோனா பாதிப்பு காரணமாக மது அருந்திவிட்டு இங்கு உள்ளே யாரும் வருவதற்கு அனுமதி இல்லை என்றும், அதே போல உள்ளே வருபவர்கள் கை கால்களை கழுவிய பிறகாக தான் நீச்சல் குளங்களில் விளையாடுவதற்கு அனுமதியும் அளிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி ஷெலினா.